ஹலோ ஆல், வெரி குட் மார்னிங். இன்றைக்கி ராஜராணி சீரியல் டூவில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? சந்தியாவும் சிவகாமியும் பேசியிருந்ததுக்கப்புறம் சிவகாமி ரூமில் போயிருக்காங்க. அப்போ வந்து ரவி கேட்குறாங்க, ஏன் சிவகாமி இங்கே வந்து தலைவலி தைலம் ஸ்மெல் அடிக்குது, என்ன பண்ணு, உனக்கு ஏதாவது நீ தேய்ச்சியா, நீ இப்போ தானே ரூமுக்கு வந்த, அப்புறம் இங்கிருந்து வருது அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் எங்கிட்ட இருந்து தான் வருதுன்னு சந்தியாவுக்கு தலைவலி தைலம் தேய்ச்சி விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ, நீ சந்தியாவுக்கு தலைவலி தைலம் தேய்ச்சி விட்டியா? ஏன் சிவகாமியே கனவா நினவான்னெல்லாம் கேட்டுட்டு அவங்க வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. என்னது சந்தியாவை வந்து ஏன் சிவகாமி நீ புரிஞ்சிக்கிறீல அப்படிங்கிற மாதிரி ரவி கேட்கும்போது, என்னது இல்லை, என்னோட பையன் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறான், மனசில் ஏதோ வலி, ரொம்ப வலி இருக்காவே, அவன் யார்கிட்டேயும் காமிக்க மாட்டேங்கிறான், பட் யாருக்கிட்டையும் முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, என்னது இதுக்கெல்லாம் காரணம் சந்தியா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரவி சொல்கிறாங்க, ஏன் சிவகாமி நீ எப்பவும் சந்தியாவையே ஒருனா சொல்லிக்கிட்டே இருக்க, அவள் எடுத்துருந்து திங்க் பண்ணி பாரு, அவளுக்கு தான் தெரியலைன்னு சொல்கிறாள்ல, பிரச்சனை வந்து சம்டைம்ஸ் சரவணன் எதுவும் சொல்லாமல் இருந்ததுனாலே ஆயிருக்கலாம், அவனுக்கு ஷாப்பில் வேறு பிரச்சனைகள் இருக்கலாம், அவன் நம்ம கஷ்டப்படுவாமே சொல்லிட்டு சொல்லாமல் இருந்ததாயிருக்கலாம், அது அப்படி திங்க் பண்ணி பாரு, சந்தியாவுக்கு எப்பவும் நம்ம கஷ்டம்தான் கொடுத்துருக்கோம், இந்த வீட்டுக்கு வந்திருந்து சந்தியாவுக்கு சந்தோஷமே கொடுக்கல, அவள் வந்து திருடுனான்னு சொன்னோம், அப்படி பல பழிகளும் நம்ம அவன் மேலே போட்டுட்டு கூட அவள் இந்த வீட்டுக்காக தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, இன்னட்டும் அவள் வந்து நல்லது தான் பண்ணுறான், அப்போ நம்ம அவளை அன்பாக பாசமாக பார்த்துக்கிட்டு அவள் எவ்வளோ நல்லபடியாக இருப்பா, நீ திங்க் பண்ணி பாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போவே அவள் சந்தியாவை இப்போவே சந்தியா வந்து சரவணனை நல்லா தான் பார்க்குறான், நம்ம இவ்வளோ பழியும் போட்டுட்டு இனி நம்ம அவளை பாசமாக கூட பார்த்தா அவள் ரொம்ப நல்லா தானே இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சிவகாமி சொல்கிறாங்க, எனக்கு என்னோடய பையனோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் சிவகாமி நீ ஒரு அம்மா, அம்மா தான் சிவசந்தியாக்கு இல்லை, அப்பா இல்லை, அப்போ வந்து நீ ஒரு அம்மா ஸ்தானத்தில் இருந்து அவளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே, அம்மா ஸ்தானம் இல்லாட்டியும் போகுது, ஒரு மாமியார் ஸ்தானத்திலிருந்து நீ எப்பயாவது அவளுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கியா, நீ சொல்லி கொடுத்து பாரு சிவகாமி, ஏதோ நீ வந்து கொஞ்சம் அவளை புரிய முயற்சி பண்ணுறதுனால தான் அவளுக்கு நீ தலைவலி தைலமெல்லாம் தேய்ச்சி விட்டுருக்க, நீ எப்படி அவளை புரியறதுக்கு முயற்சி பண்ண, அப்புறம் ஒரு மாமியார் ஸ்தானத்துலேருந்து அவளுக்கு வேண்டதெல்லாம் சொல்லி கொடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சிவகாமி சொல்கிறாங்க, நான் வந்து என்னது சந்தியாவையும் சரவணனையும் கோவிலுக்கு சொல்லிவிடலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த கடவுள் தான் காப்பாற்றணும் இவங்களோட பிரச்சனைகளை ஒரு சொல்யூஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரவி சொல்கிறாங்க, அது நல்ல ஐடியா தான், அவங்களும் தனியாக இருந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் டைம் கிடைக்கும், அப்புறம் அவங்க டெம்பிளுக்கு போயிட்டு வந்த மாதிரியும் ஆச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சந்தியா வந்து சரவணனை வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அத்தை தைலம் தேய்ச்சி விட்டதெல்லாம் சொல்லணும், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அத்தை நான் தான் ஏதோ தெரியாமல் அவங்கள கஷ்டம் கொடுத்துட்டேன்னு சொன்னது கேட்க கஷ்டமாக இருந்தாலும் பட் அதில் எங்கேயோ ஒரு வகையில் சரி இருக்குது, திங்க் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து சரவணன் வரான், சரவணன் வந்துட்டு சந்தியாக்கிட்ட கேட்குறான், என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்கள வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எகெயின் சரவணன் வந்து அந்த டிவோர்ஸையே மைண்டில் வச்சுட்டு சந்தியாக்கிட்ட அவரோனா சொல்லிட்டு இருக்காங்க, சந்தியாவை செம்மையாக அவாய்ட் பண்ணிட்டு பேசாமல் போகிறாங்க, சந்தியாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அர்ச்சனா பாஸ்கரை பார்க்குறதுக்காக கொஞ்சம் க்ளோத்ஸ் எடுத்துகிட்டு போகிறா, சிவகாமி ரொம்ப க்வெஷ்சன் பண்ணுறாங்க, அதில் இதெல்லாம் எஸ்கேப் ஆகிட்டு அர்ச்சனா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்வதியும் இதே மாதிரி போகிறா, ஏதோ போய் சொல்லிட்டு காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போக போகிறா. அப்போ ஆஸ் அ ஒரு அம்மாவாக சிவகாமி பார்வதியை நல்லா அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த ஏஜில் பல ஆசைகளும் வரும், நம்ம அதுக்கு கட்டுப்படியாக இருக்கணும், இந்த குடும்பம் வந்து நிறைய காசு சம்பாதிச்சிருந்ததை விட நல்ல பேரும் புகழும் தான் சம்பாதிச்சிருக்கு, இப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள்கிட்ட தான் ஜாஸ்தி இருக்குது, அப்போ வந்து நீ தான் அதையெல்லாம் பார்த்துக்கணும், நீ கட்டுப்பாடோடு இருக்கணும், உங்கள் அப்பா உன்னை நல்லா நம்புகிறாரு, அதனால நீ ரொம்ப நல்லபடியாக போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நல்லா அட்வைஸ் கொடுக்குறாங்க. பார்வதியும் சரி சரின்னு தலையாட்டிட்டு அவள் போகிற பாட்டுக்கே போகிறா. அப்புறம் வந்துட்டு எங்கே அர்ச்சனா பாஸ்கரை பார்க்க போகிறாங்களோ அங்கேயே தான் பார்வதியும் போக போகிறாங்க. அதாங்க இன்றைக்கி ராஜராணி சீரியலாக நடந்தது. நாளைக்கு மேபி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணலாம், இவங்க ரெண்டு பேரும் அர்ச்சனாவும் பார்வதியும் செஞ்ச
கள்ள விளையாட்டெல்லாம் வெளியே வரலாம், அப்படி ஏதாவதுலாம் ஆகிட்டு அவங்க ரெண்டு பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிடுவாங்கன்னு நினைக்கிறோம். பட் மெயின் பிரச்சனை என்னென்னா சந்தியா சரவணன் பிரச்சனை தாங்க. அது இப்பழும் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு வந்தால் தான் நம்ம சீரியல் கொஞ்சம் ஜோஷாக போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நாளைக்கும் என்ன வருதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி பெருசாக ஒன்றும் நடக்கலை. இதான் ராஜராணி சீரியல் 2 நடந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங். பை பை. டேக் கேர். ஸ்டே சேஃப் அண்ட் பி ஹாப்பி.